ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, புதையில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சகல ஆசீர்வாதங்கள் தருகிற அன்பான தகப்பனே, இந்த குளிர்ச்சியான மாலை பொழுதில் உண்மை நாம் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் ஊழிய நாட்களிலே சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவன நியாயம் தீர்க்கு கொண்டு இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமுள்ள வார்த்தையை இந்த நாளிலுமாய் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவரீர், இந்த நாளிலுமாய் நாங்கள் பார்க்கிறதான வேத வசனமானது, வேத ஆராய்ச்சி வகுப்பானது இதோ எங்கள் விசுவாச பிரயாணத்திற்கு ஒரு ஊன்றுகோலாய் அமையத்தக்கதாக இந்த ஆராய்ச்சி வகுப்பை நீர் ஆசீர்வதியும். இதோ இதை எடுக்கிறதான அன்பு சகோதரரை உங்கள் கருத்துல கொடுக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும், நாங்கள் கேட்கிறோம். அவ்விதமாக சகோதரோடு நீ இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சொல்லுகிற வார்த்தையானது இதோ எங்களுடைய நித்தியத்தை நியமிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆகவே குறிச்சிங் சபையில் இருக்கிறதான நாங்களும் கூட இதோ நாங்கள் எந்த விதமாய் வளர்ந்து கொள்ள வேண்டும், எந்த விதமாய் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆராய்ச்சி குழாய் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் வகுப்பை ஆசீர்வதி தாரும். கலந்து கொண்டிருக்கிற எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இதோ தகப்பனே, வாய்ப்பிற்குள் வந்து நேர்த்தியாய் வந்து கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பு தந்து இதோ எந்த ஒரு இடையூறு வராதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆறு முதல் முடிவு வரை தேவ கிருபை தேவ சமாதானம் எங்களை யாரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த என் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. இந்த புஸ்தகம் ஆறு அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் மிக ஆழமான கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஒரு புஸ்தகமாக இது காணப்படுகிறது. நம்முடைய மைக் சரியாக கனெக்ட் ஆகாததுனாலே ரெக்கார்டிங்ல இருக்க வாய்ப்பில்லை, நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுகிறேன். இந்த புஸ்தகம் எழுதியவர் பவுல், எழுதிய காலம் 60-61 ஆண்டுகள், எழுதப்பட்ட இடம் ரோம், பவுல் அப்போஸ்தலன் சிறையிருப்பின் முதலாவது சிறையிருப்பின் காலத்தில் எழுதப்பட்டது, எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் எபேசு பட்டணத்தார், எபேசு பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். அதை நாம் முதலாவது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் கண்டிருக்கிறோம். இந்த திறவுகோல் வார்த்தை கீவேர்டு என்பது கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்படுதல் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த திறவுகோல் வசன பகுதியில் எபேசியர் புஸ்தகத்துக்கு திறவுகோல் வசன பகுதிகளாக இரண்டு வசன பகுதிகளை நாம் கவனிக்க முடியும். முதலாவது வசன பகுதி எபேசியர்களின் நிருபம் 2 அதிகாரம் 8-9-10 வசனங்களை நாம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 265 புதிய ஏற்பாட்டிலே 265 பக்கம் எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் 9-10 வசனங்கள். 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் கழிந்தும் இன்றைக்கும் நமக்கு கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நான் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற்றால்தான் பரலோகம் செல்ல முடியுமா? நான் ஒருவேளை நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்தால் பரலோகத்திலே தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று சொல்லி இன்றைக்கும் நம்மிடத்திலே கேள்விகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் நிச்சயமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா? நான் நல்லவனாக வாழ்ந்தால் என்ன? நான் நல்ல காரியங்களை செய்திருந்தால் என்ன? நான் எவருக்கும் தீமை செய்யாமல் ஒரு முழுமையான ஒரு நல்ல மனுஷனாய் வாழ்ந்து விட்டால் எனக்கு பரலோகம் கிடைக்காதா என்று ஜனங்கள் கேட்கிறதே இன்றைக்கும் நம்முடைய காதுகளும் நம்முடைய தொலைபேசிகளும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது நம்மாலே உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிஃப்ட் என்று சொல்றாரு. ஈவு என்றால் கிஃப்ட், இது தேவனுடைய கிஃப்ட். 9 வசனம் என்ன சொல்கிறது? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஒருவேளை நான் நல்லவனாய் வாழ்கிறேன், நான் நல்ல காரியங்களை செய்கிறேன், நான் எப்பொழுதும் நல்லவைகளையே சிந்திக்கிறேன், நல்லவைகளையே நான் போதிக்கிறேன், எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறேன், ஆகவே நான் பரலோகம் போய்விடுகிறேன் என்று சொன்னால் அது ஒருவருக்கு பெருமையை கொண்டு வருகிறது. என்னுடைய வசதியினாலே, என்னுடைய நன்மையினாலே, என்னுடைய தேவையினாலே, என்னுடைய செயல்பாடுகளினாலே நான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அல்ல, வேதமும் அதை சொல்லவில்லை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே, கிரியை நான் செய்யக்கூடிய ஒரு நன்மையினாலே
ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ளவே முடியாது என்று சொல்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு நாளும் அப்படி நாம் பெற்றுக் கொள்வது அல்ல. நீங்க நல்லவனாயிருந்தாலும் கெட்டவனாயிருந்தாலும் பரலோகம் நமக்கு கிடைக்குமானோ அது அல்ல. நம் தேவனுடைய கிருபையினாலே நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பத்தாவது வசனம் பாருங்க, 265வது பக்கம், பேஜ் நம்பர் 265, எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை தேவன் முன்னமே நம்மளே கிரியை செய்து வைத்திருக்கிறாராம். நாம் ரட்சிக்கப்படுகிறதுனாலே நாம் நல்லவைகளை செய்கிறோம். நல்லவைகளை செய்கிறதுனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அல்ல, நாம் ரட்சிக்கப்படுகிறதுனாலே நாம் நல்லவைகளை செய்கிறோமா? அப்படியாகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை இந்த முதலாவது திறவுகோல் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது திறவுகோல் வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 3 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இதான் நம்ம கவனிக்கணும். நாம் எதற்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்கணுமாம்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டுமாம். அதுதான் நம்முடைய இந்த கீ வேர்டாக இந்த எபேசு பட்டணம் சொல்லுகிறது. எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிறதான பவுல் அதை வலியுறுத்துகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் முதலாவது பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். எப்படி நாம் அழைக்கப்பட்டோம், எதற்கு நாம் அழைக்கப்பட்டோம், அதுதான் நம்ம கவனிக்கணும். எதற்கு நாம் அழைக்கப்பட்டோம்? ஒரு உதாரணத்திற்கு நாம வந்து டிரைவராக நம்ம நியமிச்சிருக்கிறார்னு வச்சுக்கோமே. கவர்மெண்ட் நமக்கு ஒரு டிரைவர் போஸ்ட கொடுத்துருக்கு. என்ன டிரைவர் போஸ்ட்? நீ வந்து பஸ் ஓட்டணும், பாசஞ்சர் பஸ் ஓட்டணும். அப்போ பாசஞ்சர் பஸ் ஓட்டுவதற்காக இன்னை கவர்மெண்ட் நியமித்திருக்கிறது. 2 வருடம் கழித்ததுக்கு பின்னதாக எனக்கு இனிமேல் பஸ் ஓட்ட முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது, பஸ் ஓட்டினா எனக்கு கியர் போட முடியல, ஷோல்டர்லாம் பெயினா இருக்கு, எனக்கு தோள்பட்டையெல்லாம் வலிக்குது, கியர் போட முடியல, அதனால எனக்கு வந்து பஸ் ஓட்ட முடியாது, ஆனா நான் டிரைவர் போஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? கூடிய விரைவிலே ஒரு நாளிலேயோ 2 நாள்லயோ 1 வாரத்திலேயோ அதிகாரிகள் கண்டுபிடித்து விடுவார்கள், இவன் பஸ் ஓட்டுவதற்கு லாயக்கு இல்லை, இவன் பிரயோஜனமற்றவன், இவன் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டானோ அதற்கு இவன் பிரயோஜனமற்றவன், அதனால இனிமேல் இவன் டிரைவராக இருப்பதற்கு லாயக்கு அல்ல, இவனை விரட்டி விட்டுவார்கள், பதவி இறக்கி விடுவார்கள், வேற ஒரு இடத்துல அவனை அனுப்பி விடுவார்கள், அல்லது பதவி நீக்கம் செய்து விடுவார்கள். இப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் 321 பக்கம் 321 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. கவனிச்சீங்களா? எதற்கு அழைத்திருக்கிறாராம்? அவருடைய நித்திய மகிமைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய அருகாமையில் உட்காருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலும், எந்த க்ஷணத்திலும், எந்த பொழுதிலும், எந்த நொடியிலும் கிறிஸ்துவானவர் வந்தால் நான் பரலோகத்திற்கு போவதற்கு தயாரா இருக்கிறேனா? அதான் என்னுடைய கேள்வி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தால் நான் பரலோகத்துக்கு போவதற்கு தயாரா இருக்கிறேனா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறேனா? தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதற்கான ஒரு தகுதியிலே நான் இருக்கிறேனா? அதைத்தான் அவர் சொல்றார். நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. என்ன சொல்றாரு? தான் மனத்தாழ்மைன்னு சொல்லல, மிகுந்த மனத்தாழ்மை. நமக்கு மனத்தாழ்மை எல்லாருக்கும் இருக்கு, ஆனா எது வரைக்கும்? கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் அல்லது 2 தடவை அல்லது 10 தடவை ஒருவர் சொல்லும் பொழுது நமக்கு 10 தடவை நம்ம கேட்டுக்க முடியும், 2 தடவை கேட்க முடியும். அதுக்கு மீறினா எனக்கு ஒரு எல்லை உண்டு பிரதர், இதுக்கு மேல என்னால முடியாது, எனக்கு ஒரு எல்லை இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய சக்தி, என்னால விட்டுருங்க பிரதர், முடியாது. பைபிள் என்ன சொல்லுது?
மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், அடுத்தது நீடிய பொறுமையா. நீடிய பொறுமையா எவ்வளவு நீடியம், 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா, எவ்வளவு அளவில்லை. இயேசு கிறிஸ்தனிடத்துல பேதுரு பார்த்து கேட்கிறாரு, என்னோட நான் எத்தனை முறை மன்னிக்கணும், 70 தடவைமா, 7 முறை மன்னிக்கணுமா, எவ்வளவு தடவை. அவர் கேட்கிறார் 70 முறைங்கிறார். அப்படின்னா 7 × 70 சொல்லவில்லை, முழுவதும் எத்தனை முழுவதும் தெரியாது. ஒருவேளை 2 தடவையா, ஒருவேளை 200 தடவையா, ஒருவேளை 2000 தடவையா. எந்த ஒரு முறையும் அவன் வந்து நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே இருக்கிறேன் என்பதை சொல்கிறார். அதான் சொல்றார் நீடிய பொறுமை. எவ்வளவு பொறுமை தெரியாது, நீடிய பொறுமை, அன்லிமிட்டட் பேஷன்ஸ் என்று சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நான் அதை தாங்க வேண்டுமா, கிறிஸ்தவன் அழைக்கப்பட்ட அழைப்பு, அதற்கு நான் பாத்திரவான நடக்கணும். எதற்கு நான் அழைக்கப்பட்டேன், பரலோகத்துக்கு போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். டிரைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் வண்டியை ஓட்டணும், ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் நான் வண்டி ஓட்டணும். என்னுடைய வேலை போதும் என்று என்னை அனுப்புகிறது வரைக்கும் நான் வண்டி ஓட்டணும். நடுவில் திடீர்னு எனக்கு வந்து என்னால் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க, நீ டிரைவருக்கு லாய்க்கலன்னு வரட்டி விட்டுருவான். நான் பரலோகத்திற்கென்று அழைக்கப்பட்டவனாயிருந்தால், பரலோகத்திற்கு ஏற்ற காரியங்களை நான் செய்ய வேண்டும். அப்போ பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் நாம் தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். இந்த பரலோகத்தை நான் இழந்து விடுகிறவராயிருந்தால் நாம் செயல்படுகிற காரியங்களில நாம் இழந்து விடுகிறோம். இப்போ அதுக்கான தகுதி என்ன சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. அடுத்த வசனம் பாருங்க, எபேசியர் 4:3 அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்கிறார். நாம மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோமா. எப்படி நாம தாங்குகிறோம், அப்படியே கையில சுமக்கிறது அல்ல. பிரதர் என்னதான் பண்றது, நான் பண்றது, நான் வந்து அவனை பொறுத்துக்கிறேன், நான் அவனை தாங்கிக்கிறேன், நான் வந்து எவ்வளவு சொன்னாலும் மன பாரமா இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன். நிறைய நேரம் அப்படிதான் நம்ம சங்கடங்களோடு நம்ம பொறுத்துக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுது, அன்பினால் ஒருவரை ஒருவர் நான் தாங்கணுமா. ஏதோ கஷ்டப்பட்டுட்டு நான் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பொறுத்து கொள்ளுகிறதற்காக இல்லை, நான் அன்பை முதல்ல நான் காட்ட வேண்டும். எனக்கு அன்பினால் அன்பு எப்போ வரும், அன்பு எப்போ வரும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். என்ன நான் ஊழியக்காரன், என்ன நான் வந்து கிறிஸ்தவன், எப்படி நான் பரலோகத்துக்கு போக முடியும். அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் சகிக்கும், அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், எல்லாவற்றையும் நம்பும் என்று சொல்கிறார். நமக்கு 2 நிமிஷம் நமக்கு பொறுக்க முடியலையே, 2 நிமிஷம் நான் வந்து தாங்க முடியல, 2 நிமிஷம் நான் தாழ்மையா இருக்க முடியல, 2 நிமிஷம் நான் சாந்தமா இருக்க முடியல, 2 நிமிஷம் நான் பொறுமையா இருக்க முடியலன்னா நான் கிறிஸ்தவன் எப்படி என்று சொல்ல முடியும். கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாயக்கில் என்று சொல்கிறார். பாரு அந்த அழைப்பை நாம் இழந்து விடுகிறோமா. அதான் உதாரணத்தை சொல்றேன், நான் வண்டி ஓட்டுவதற்காக டிரைவராக நான் அழைக்கப்பட்டால் டிரைவரா என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொன்னா டிரைவருக்கு இல்ல தகுதி இல்லைன்னு விரட்டி விட்டுருவாங்க. நான் பரம அழைப்பிற்கு அழைக்கப்பட்டவன் என்றால், நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டவன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமானவன் என்று சொன்னால், முதலாவது மிகுந்த மனத்தாழ்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீடிய பொறுமை, அன்லிமிட்டட் பேஷன்ஸ் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அவர் சொல்றார் அன்பினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்கல, ரொம்ப பாரமா இருக்கு பிரதர், என்ன பண்றேன், நான் தாங்கிக்கிறேன், அது தேவையே இல்லை. அன்பினாலே தாங்க வேண்டுமா, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. ஆவியின் ஒருமைனா என்னது, நீங்களும் நானும் தேவனை தொழுது கொள்கிறவர்கள், நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், நீங்களும் நானும் விசுவாசத்தில் இருக்கிறவர்கள். இந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே சமாதானம் வருகிறதாம். இந்த சமாதானம் இருந்தால் உங்களுக்கும் எனக்கும், எந்த தேவ ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறாரோ அதே தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இருந்தால் அந்த ஒன்னஸ், ஒற்றுமையை நாம் காற்றுக்கொள்கிறோமா. இல்லைன்னா ஒத்துமை இருக்காதா. நீங்கள் நானும் கிறிஸ்தவன் ஊருக்கெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம், பயங்கர விசுவாசி, ஆனா உண்மையை தேவன் அறிகிறார், உண்மையை தேவன் அறிகிறார், ஏன்னா அங்க அன்பு இல்லை, சமாதானம் இல்லை,
பொறுமை இல்ல தாழ்மை இல்ல ஆனா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்றது என்னத்துக்கு வேஸ்ட்ங்கிறாரு வீணான கிறிஸ்தவம் பரம அழைப்புக்கு நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் அதுதான் எபேசியர் புஸ்தகம் அவ்வளோ ஆழமா இன்னைக்குள்ள இந்த மொத்தம் 20 ஸ்லைடு இருக்கு இன்னும் 16 ஸ்லைடு நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ ஆழமான காரியங்களை அவர் கொண்டு வருகிறார் சரி இந்த புஸ்தகத்திலே மையமான திறவுகோல் அதிகாரம் என்று நாம் பார்க்கும் பொழுது மூன்றாவது அதிகாரத்தை அவர் கொண்டு வருகிறார் மூன்றாவது அதிகாரம் மையமான அதிகாரமாக நாம் பார்க்கிறோம் புத்தகத்தில் சில முக்கிய குறிப்புகளை நாம் கவனிக்க இருக்கிறோம் முக்கியமான சில குறிப்புகள் எபேசியர்கள் எபேசியுவிலே இருந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே அதாவது விசுவாசத்திலே அளவுக்கு மீறிய செல்வந்தர்களாக அளவுக்கு மீறிய பணக்காரர்களாய் அளவுக்கு மீறிய ஐஸ்வர்யவான்களாய் அவர்கள் இருந்தார்களாம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஏழ்மையாய் இருந்தனர் வாழ்க்கையிலே அவர் ஏழைகள் வாழ்க்கையிலே அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்வு ஆதாரத்திலே அவர்கள் ஏழ்மையிலே இருந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசத்திலே விலையேற பெற்றவர்களாய் செல்வந்தர்களாய் அவர்கள் இருந்தார்களாம் அதற்கு காரணம் என்ன அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் அவர்கள் வந்து குடிசையில வாழ்ந்தவர்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் செல்வத்தை பற்றி கவலையற்றவர்களாய் இருந்தார்கள் எனக்கு பணம் என்னத்திற்கு எனக்கு பணம் அவசியம் இல்லை என் தேவன் எனக்கு தேவையானவளை அவர் செய்கிறார் என் தேவன் எனக்கு தேவையானவளை கொடுக்கிறார் என் தேவன் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார் என் தேவன் என்னை எல்லா நன்மைகளையும் செய்கிறார் அது அவருடைய பொறுப்பு என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள் வாழ்க்கை தரத்தை பற்றி கவலை இல்லாது இருந்தார்களாம் அதுதான் இந்த எபேசு பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் இப்போ கிறிஸ்தவர்கள் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த உதாரத்துவத்தின் நிமித்தம் அவர்களுடைய கையின் பிரயாசங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பரலோகத்தில் இருக்கிற அவர்களுடைய வங்கி கணக்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மையை அவர்களுக்கு பெற்று தந்தது என்பதை முதல் மூன்று அதிகாரங்கள் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும் முதல் மூன்று அதிகாரங்கள் எபேசு பட்டணத்தார் எந்த அளவிற்கு அதிகமாய் தங்களுடைய கைகளின் பிரயாசங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்களோ அதனுடைய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதை முதல் மூன்று அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும் முதலாவது அதுல 10 பலன்களை அவர் கொடுக்கிறார் 10 பலன்கள் எபேசு பட்டணத்தார் அதிகமாய் கிறிஸ்தவர்களை தாங்கினார்களாம் தாங்கினதுனாலே அவர்களுக்கு பரலோகத்திலே தேவன் 10 விதமான நன்மைகளே கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட நன்மை முதலாவது தத்து எடுத்துக்கொண்டார் அதாவது சுவிகார புத்திரர்களாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய சுவிகார புத்திரர்களாய் இரண்டாவது அவரை ஏற்றுக்கொண்டார்களாம் தேவனானவர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மூன்று மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நான்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஐந்து தேவ ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆறு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய சுதந்திரவாளிகள் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏழு பரிசுத்த ஆவியின் நிறைவை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எட்டு வாழ்க்கையை அந்த இடத்துல கிறிஸ்துவிலே அவர்கள் வாழ்க்கை பெற்றுக் கொள்கிறார்கள் ஒன்பது கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் 10 பரலோக குடியுரிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உண்மையாக இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் இந்த 10 காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தத்தெடுக்கப்படுகிறோம் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம் நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் நமக்கு மன்னிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் தேவ ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உரியதாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபை நிறைந்தவர்களாய் இருக்கிறோம் பரலோக குடி உரிமையை பெற்றவர்களாய் இருக்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் அதை எபேசியர்கள் சொல்லுறார் உங்களுடைய கரம் இவ்வளவு நன்மையா இருந்ததுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள செல்வந்தர்களா இருந்ததுனாலே இந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி முதல் மூன்று அதிகாரத்திலே அவர் விளக்கி சொல்லுகிறதை பார்க்க வேண்டும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இதை முழுவதுமாய் கவர் பண்ணுகிறார் வாசியுங்கள் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்கு
கவனிச்சீங்களா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் வருகிறோமோ அப்பொழுது நாம் சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அந்த பெரிய மிக பெரிதான அவர்களுடைய ஆன்மீக கொடையின் அடிப்படையிலே அவருடைய கிருபையின் மகிமைக்காக, அதாவது தேவனுடைய கிருபையின் மகிமைக்காக கிறிஸ்தவர்கள் வாழ தேவையான அனைத்து வளங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் கொடுக்கிறார். 1:5 264 கவனிச்சீங்களா, நமக்கு தந்தருளினார் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய். நமக்கு அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஏதோ நம்ம ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதா மனுஷன் அல்ல, நம்மை பரலோக தேவ தூதர்கள் கவனிக்கிறார்கள், நம்மை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோக அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். அவருடைய கிருபையின் மகிமைக்காக நாம் அழைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாய், நாம் அதிகாரம் பெற்றவர்கள், எப்பேற்பட்ட அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 4:5-6 அதிகாரங்களும் ஒரு எலும்பியல் மருத்துவமனையை ஒத்திருக்கிறது என்று வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம கை உடைஞ்சிருந்தது அல்லது கால் உடைஞ்சிருந்தது, அந்த காலை இப்ப மறுபடியும் சரி பண்ணிட்டாங்க, இப்போ நமக்கு அது நடைப்பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க. நடைப்பயிற்சி அங்க இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம், ஆனா இப்பொழுது நமக்கு கால் வந்து விட்டது. இல்லை இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம், இப்பொழுது நம்ம கைகள் வந்திருக்கிறது. அந்த கையை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த காலை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நடைப்பயிற்சியை கற்றுக் கொடுப்பது போல, ஒரு கிறிஸ்துவ உள்ளே வந்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாம் இந்த 4:5-6 அதிகாரங்கள். நம்மை பயிற்றுவிக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய கையின் பிரயாசங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த 3 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 2:10 அவர் சொல்கிற ஒரு காரியம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த 2:10 மையமாக முழுவதுமான இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறதாய், வகை அறுக்கிறதாய், அது நம்மை கூறு போட்டு காண்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கின பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அதிலே அவைகளிலே நாம் நடக்கும்படி, அதாவது தேவனுடைய செய்கைகளே நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் படைக்கப்பட்டு நாம் அவருடைய வேலைப்பாடாக எப்படி இருக்கிறோம் என்பதை 3 அவைகளிலே நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதிலே 3 இந்த எபேசு புஸ்தகம் நம்மை பிரயாணத்திலே கொண்டு செல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறது. இதுதான் நம்ம அழகா இந்த எபேசு பட்டணம் நமக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். 3 நாம் அவருடைய வேலைப்பாடாக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறது. அவருடைய வேலைப்பாடாக இருக்கிறதுனால நாம் அவருக்கென்று வேலை செய்ய வேண்டும் என்பதை 3 நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, ஏ பவுலினுடைய 2வது மிஷினரி பயணத்தின் முடிவிலே பவுல் எபேசுவிற்கு விஜயம் செய்து அங்கு பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் விட்டு அவர் தனியாக கடந்து செல்கிறதை அப்போஸ்தலர் 18:18-21 முடிய நாம் பார்க்க முடியும். எபேசு நகரம் என்பது ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதிக்கான வணிக மையமாய் அது இருந்தது. அது ஒரு
மார்க்கெட்டிங் கேபிட்டல் ஒரு வியாபார ஸ்தலமாக எபேசு பட்டணம் இருந்தது. நம்ம எபேசு பட்டணத்தை குறித்து கவனிக்கும் பொழுது ஒரு விசேஷத்தை நான் சொல்லிவிட்டு நம்முடைய பாடத்துக்கு நான் திரும்பி வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? பேஜ் நம்பர் 334 வாசிங்க. இரண்டாவது வசனம் உன் கிரியைகளையும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எபேசு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த சபையை குறித்து அவர்களுடைய தன்மையை குறித்து சொல்லுகிறது. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசிகளா இருக்கிறாங்க பாருங்க. நீ உன் கிரியைகள் உன் பிரயாசம் உன் பொறுமை நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்களை நீ ஆராய்ந்து அறிந்து அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்பதை நீ அறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் மூன்றாவது வசனம் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையிலே எப்பேற்பட்ட கிரியை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. இப்ப அப்படியே திரும்ப வாங்க நம்முடைய எபேசு நிருபத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த எபேசு பட்டணம் ஆசியா கண்டத்திலே ஒரு பகுதிக்கான வணிக மையமா இருந்தது என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல இந்த எபேசு பட்டணம் ஒரு மத ரீதியான மையமாக அது இருந்தது. மத ரீதியான மையம் அது உங்களுக்கு புரியாது, நான் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பாருங்க. எப்பேற்பட்ட மத ரீதி அப்படின்னு சொன்னா இந்த தியானாள் அப்படின்னு ஒரு கோயில் அங்க இருந்தது. எபேசு பட்டணத்திலே தியானாள் அப்படின்னு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் மிக பிரபலமான ஒரு கோயில். ரோம மொழியிலே அது டயானா என்றும் தமிழிலே தியானாள் என்றும் கிரேக்க பாஷையிலே அர்த்தமிஸ் என்கிற பெயரை கொண்ட ஒரு கோயில் அங்கிருந்தது. இதுல என்ன விசேஷம்? இந்த கோயில் பண்டைய ஏழு உலக அதிசயங்களிலே ஒரு கோயிலா இருந்தது. உதாரணத்துக்கு இப்பொழுது இருக்கிற இக்காலத்தில இருக்கிற ஏழு அதிசயங்களிலே நம்முடைய டெல்லியில இருக்க ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் எப்படி ஏழு அதிசயங்களில் ஒரு அதிசயம் என்று அங்கீகரிக்கப்பட்டதோ இதற்கு முந்தைய காலகட்டங்களிலே பண்டைய காலங்கள் ஏன்சியன் என்று சொல்கிற பண்டைய காலங்களிலே ஏழு அதிசயங்களிலே ஒரு அதிசயமாக இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த இந்த தியானாள் கோயில் ஒரு அதிசயமாக இருந்தது. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க. பேஜ் நம்பர் 192 அப்போஸ்தலர் 19:35 பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிர் பரிசாரியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? என்னன்னா வானத்திலிருந்து ஒரு சிலை விழுந்திருக்கு, அந்த சிலை தான் தியானாள் அப்படின்னு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினாலே உலகம் முழுவதிலும் இருக்கிற தியானாள் கோவிலுக்கு டயானா டெம்பிளுக்கு இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற தியானாள் கோவில் வந்து ஒரு பாதுகாவலாம். கோவிர் பரிசாரி அப்படின்னா கோவிர் பரிசாரகி அப்படின்னு சொன்ன அந்த கோவிலுக்கெல்லாம் பாதுகாவலன், கோவிலுக்கெல்லாம் பாதுகாவலன். அவர் சொல்றாரு, இந்த பூசார் என்ன சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா தியானாள் கோவில்களுக்கும் இந்த எபேசு பட்டணத்து கோவில் காவலாளி அல்லையோ அல்லவோ உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். ஏன்னா இந்த இடத்துலதான் வானத்திலிருந்து விழுந்துட்டாலு, இந்த தியானால் வானத்திலிருந்து நேரா விழுந்த ஒரு கோயில், ஆகவே இது பிரதானம் ஆயிற்று, இது வந்து பிரபலியமானது. அவர் சொல்றாரு பாருங்க, மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிர் பரிசாரியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ என்று கேட்கிறார்.
அவ்வளவு ஃபேமஸா இருந்துச்சாம். இப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தது, இந்த கோயிலில் மாந்திரீகமும் உள்ளூர் பொருளாதாரமும் கோவிலுடன் தெளிவாக தொடர்புடையதா இருந்தது. இதை உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள், நம்முடைய ஊர்ல எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கடற்கரை ஓரங்களிலும் கத்தோலிக்க கோயில்கள் உண்டு. கத்தோலிக்க கோயில் எல்லா கடற்கரை மாவட்டங்களிலும் உண்டு, கடற்கரை ஓரங்களிலும் உண்டு. கடற்கரை இல்லாத மாவட்டங்களில அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய உயரமா கோயிலை வச்சிருப்பாங்க. இந்த எல்லா கோயிலுக்கும் எது பிரதான கோயில், வேளாங்கண்ணி. இந்த எல்லா கோவிலுக்கும் பிரதானமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணில ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் தமிழ்நாட்டை உடனே ஞாபகம் வரும். இதற்கெல்லாம் பிரதானம் எது, ரோம்ல இருக்கிற இத்தாலியில் இருக்கிற போப். அங்க அவர் என்ன அந்த எந்த இடத்துல அங்க கட்டடம் வச்சிருக்கிறாரோ அதுதான் பிரதானம் எல்லாருக்கும். இந்தியா முழுக்க அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் ரோம்ல இருக்கிற இத்தாலியில இருக்கிற கத்தோலிக்க கோயில் அவர்களுக்கு பிரதானம், போப் அவர்களுக்கு பிரதானம். இப்ப இங்க என்ன சொல்றாரு, எபேசு பட்டணத்துல இருக்கிற தியானால் கோவில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோவிலுக்கும் இவர் பாதுகாவலா இருந்தார்களாம். அந்த கோவில் அந்த பட்டணத்துல மாந்திரிகம் சிலை அலங்காரம் சிகை அலங்காரம் எல்லாம் நடந்தது. அப்போ கோவிலை தொடர்பு உடையதா இருந்தது, கோவிலுக்கு தொடர்பு உடைய ஒரு மாந்திரிகம், கோவிலுக்கு தொடர்பு உடைய ஒரு வியாபாரம். இப்ப அங்க போய் இங்க வேளாங்கண்ணிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திலே உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். ரெண்டு சைடும் கடைகள், ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். மரியாள் மாதிரி ஒரு படம் வச்சு ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான், மரியாள் செலவு வச்சு ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான், அந்த பக்கம் பார்த்த பெயிண்ட் அடிச்சு ஒரு பையன் வித்துருப்பான், வெள்ளியில செலவு வச்சிருப்பான், தங்கத்துல செலவு வச்சிருப்பான், வித்தியாச வித்தியாசமா வச்சிருப்பாங்க, அப்படியே ஒரு பொம்மை வச்சிருப்பான். இது எல்லாருமே வியாபாரம். எதுக்காக நடந்து போய் கடைசி அங்க கோயில் மரியாள் கோயில் ஒண்ணு இருக்கும், அந்த கோயிலுக்கு ஆக இவங்க வச்சிருக்கிற வியாபாரம். கேண்டில் ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான், மாலை ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான், அங்க வந்து டெக்கரேட்டிவ் ஒருத்தன் வித்துக்கிட்டு இருப்பான். எல்லாரும் யாரு எதனால பிழைக்கிறாங்க, இந்த கோயில்னால பிழைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கோயில் இல்லை அப்படின்னா அந்த அத்தனை வியாபாரியும் பிரயோஜனம் கிடையாது. கன்னியாகுமரியில அந்த கடைசியா அந்த கன்னியாகுமரி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்காக பார்க்க வர்றவங்க டெல்லியில இருந்து வர்றான், காஷ்மீர்ல இருந்து வர்றான், அவன்லாம் எங்க போறான், அந்த வழியில போற வழியில அத்தனையும் சைட்ல இருக்கிற பாசி மணி புடவை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் கடைசியா கோயிலுக்கு போறான். ஏன் இந்த கடவு இதெல்லாம் வந்துச்சு, அந்த கோயில் இருந்ததுனால வந்தது. இப்ப எபேசு பட்டணத்துல இந்த எபேசுல இருக்கிற தியானால் கோவிலை சார்ந்து பயங்கர வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த இதான் அந்த தியானால் அப்படிங்கிற அர்த்தமிஸ் அர்த்தமிஸ் அப்படிங்கிற அந்த கோவில் சிற்பம், ஸ்டாச்சு ஆஃப் அர்த்தமிஸ் அல்லது டயானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இது. கையில வந்து ஒரு ஈட்டி எல்லாம் வச்சுக்கிறது மாதிரி, இந்த பின்னாடி இந்த அம்புலாம் உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அம்பரா தூணி அப்படின்னு சொல்றது. சங்கீத 127 நீங்க பார்க்கலாம், அம்பரா அவைகளால் தன் அம்பரா தூணி நிரப்பின புருஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவார். அம்பரா தூணினா அந்த ஈட்டி எல்லாம் வச்சுக்கிற ஒரு 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 கூடை, ஈட்டி எல்லாம் வச்சுக்கிற ஒரு கூடை, அதுக்கு பேர் தான் அம்பரா தூணின்னு சொல்றது. சங்கீதத்துல 127 பார்க்கலாம், வாலிபர்கள் அவங்க வந்து பலவான் கையில் இருக்கிற அம்புகளா இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பராத்துணி நிரப்பின புருஷன் பாக்கியவான், அதாவது வாலிபர்களால் நிரம்பி இருக்கிற புருஷன் அவன் பாக்கியவான், அவன் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு தைரியமாய் பேசுவார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லும். சரி, இந்த இந்த இதுதான் அந்த தூண், அந்த ஈட்டியை வைக்கிறதுக்கு அந்த அந்த குடுமைக்கு பேர் தான் அம்பராத்துணி, ரைட். இந்த பண்டைய கால 7 வண்டர்ஸ் அதிசயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உங்க திரை முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். பிரமிடு, பிரமிடு ஈஜிப்டில் இருக்கிற பிரமிடு ஒன்று, பாபிலோன்ல இருக்கிற தொங்கும் தொங்கும் கார்டன் தொங்கும் தோட்டம் வந்து 2 இருந்தது, 3 இந்த எபேசு பட்டணத்துல நாம் பார்த்த இந்த கோயில், பண்டைய காலங்களிலே 7 ஒண்டர்ஸ் அதிசய 7 அதிசயங்களிலே இது ஒன்றாக இருந்தது என்பதை உங்களுக்கு முன்னதாய் சரித்திர தகவல்களை கொண்டு வந்திருக்கிறேன். சரி.
இங்க என்ன விசேஷம், ஏன் நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு பட்டணத்தை சொன்னேன், எதற்காக இப்ப எபேசு பட்டணத்தை இங்க பாத்துட்டு இருக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது இந்த கதையை நாம் எப்பேற்பட்ட ஒரு பட்டணம், எப்படிப்பட்ட பட்டணமாய் மாறினது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பவுல் தன்னுடைய 3வது மிஷினரி பயணத்துல எபேசுவிலே சுமார் 3 ஆண்டுகள் அங்க தங்கி ஊழியம் செய்கிறார். அந்த நேரத்துலதான் இந்த ஆசியா முழுவதும் சபைகள் வளர்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 11 வசனங்களும் பின்னதாக 2-3 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற 7 பிராந்திய சபைகளை குறித்து சொல்லுகிறதையும் இந்த காலகட்டங்களிலே வளர்ந்தவைகள் என்பதை நாம் மறந்து போக முடியாது. எபேசு பட்டணம், சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்று சொல்லப்படுகிற இந்த 7 பட்டணங்களும் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடியதா இருந்தது. கூடுமான வரையிலும் பவுல் அப்போஸ்தலன் இந்த 3 ஆண்டுகளிலே ஊழியம் செய்த பொழுது இவைகள் வளர்ந்திருப்பதற்கு அதிக ஒரு ஆதாரமாய் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். பவுலினுடைய இந்த 3 வருஷ உற்சாகமான ஊழியத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த தியானால் பட்டணம், பிரபலமான ஒரு பட்டணம், விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம், மாந்திரிகமும் மந்திரமும் நிறைந்த பட்டணத்துலதான் உட்கார்ந்து பவுல் ஊழியம் செய்கிறார். அப்போ ஊழியம் செய்த பொழுது என்ன நடந்தது, ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. நீங்க வேளாங்கண்ணில போய் நின்னுகிட்டு பைபிள் எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க பார்ப்போம். பைபிள்ல வந்து சிலை அலங்காரம், சிலை வணக்கம் தவறுன்னு சொல்லி இருக்கு, சிலையை கும்பிட்டா அவன் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லி இருக்கு, சிலையை கும்பிடக்கூடாது, இயேசு தேவன், மரியாதை நீங்க எப்படி கும்பிட முடியும் அப்படின்னு வேளாங்கண்ணிக்கு முன்னாடி நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, என்ன நடக்கும், கல்லால் அடிச்சு நம்மளை கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவான், நம்மளை கொலை செஞ்சிருவாங்க சில நேரம். ஏன்னா அவர்களுடைய ஸ்தலத்துல போய் அங்க வந்து நாம சொல்லும் பொழுது என்ன நடக்கும். பவுல் அதை செஞ்சார். எபேசு பட்டணத்துல மந்திரமும் விக்கிரகமும் நிறைந்திருக்கிற தியானாளுடைய கோயில் அந்த ஒரு மார்க்கெட்ல நின்னுகிட்டு அவர் பிரசங்கம் பண்றார். என்ன நடந்துச்சு, 19வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பக்கம் 191. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 23வது வசனம், அக்காலத்திலே இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை கிறிஸ்துவை குறிக்கிறார், இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், டெமேத்ரியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான், தட்டான்னா என்னது, சிலை செய்யறவன், டெமேத்ரியோ என்ற ஒன்னொரு பெயர் கொண்ட ஒரு தட்டான், தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து, கவனிச்சிங்களா, வெள்ளியினாலே சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இதைதான் நான் சொன்னேன். அப்போ அங்க கோயில் இருக்குது, போற வழியிலேயே சிலைகள் விற்கிறாங்க, மாலை விற்கிறான், புடவை விற்கிறான், எல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சொல்றான், தெமேத்ரியோ என்கிற ஒருவன் ஒரு தட்டான், தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். 25, இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல, கவனிங்க, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதைத்தான் நான் சொன்ன, 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த பொழுது ஆசியா முழுவதிலும் சபைகள் வளர்ந்தது. இப்ப சபைகள் வளர்ந்தது பெருசல்ல, இவங்க வியாபாரம் போயிருச்சு, வரவன் போறவெல்லாம் சிலையை வாங்கிக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன பண்றான், சிலையை நான் வணங்க மாட்டேன், என்ன பைபிள் இப்படி சொல்லுது, இப்படி இருக்கு, நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் மனம் திரும்பது அவனுக்கு பெருசா படல, இவனுக்கு வியாபாரம் போயிருச்சு. இப்ப வேளாங்கண்ணில போய் நீங்க எப்படி வந்து சத்தியத்தை சொன்னா என்ன நடக்கும், ஒருவேளை எல்லாம் மனம் திருப்பிட்ட என்ன நடக்கும், அங்க உள்ள வியாபாரம் எல்லாம் போயிடும். அதுதான் இங்க நடந்தது. அவன் சொல்றான், ஏன் குழப்பம் போச்சு, ஓம் குழப்பம் போயிருச்சு, இந்த பவுல் என்பவன் ஒருத்தன் வந்ததுனால நம்ம எல்லாருடைய பிழைப்பும் போய்விட்டது, ஆகவே நாம் என்ன செய்யலாம். 26, இப்படி இருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல
கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். 27வது வசனம், இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது அல்லாமல், இவனுடைய கவலை இப்போ ஜனங்களை சேர்த்துக்கிறான், மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலய பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். 29வது வசனம் பாருங்க, பட்டணம் முழுவதிலும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்குள் பாய்ந்து ஓடினார்கள். பவுல் கூட்டத்துக்கு உள்ளே போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. எப்பேற்பட்ட ஒரு ஊழியம் அங்க நடந்தது பாருங்க. அந்த பட்டணம் மனம் திரும்பிருச்சு. அந்த எபேசு பட்டணத்தை குறிச்சுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எபேசு பட்டணத்தை தான் வெளிப்படுத்த விசேஷத்தை சொல்றாரு. நீ உண்மையா இருக்கிற, பொறுமையா இருக்கிற, நீடி சாந்தமா இருக்கிற, பொய்க்காரன் நீ கண்டுபிடிக்கிற, அப்போஸ்தலன் சொல்லி சொல்லி தெரிந்து கொள்ளிருக்கிறவனை அவன் அப்போஸ்தலன் அல்ல பொய்க்காரன் என்பதை நீ கண்டுபிடித்து உன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற, அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு பரலோகத்திலிருந்து தேவன் அந்த சாட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பட்டணம் வளர்ந்திருக்குன்னா அந்த பட்டணத்தினுடைய ஒரு நிருபத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சாதாரண பட்டணம் அல்ல மனம் திரும்பின பட்டணம். ஒரு காலத்துல ஒரு விக்கிரகத்துல நிறைந்திருந்த ஒரு பட்டணம், விக்கிரகத்துல மூழ்கி இருந்த பட்டணம், வியாபாரத்திலே முழுமையாய் மழுங்கப்பட்டிருந்த ஒரு காரியத்துல மனம் திரும்பின ஒரு பட்டணமாய் எபேசு பட்டணம் இருந்தது. பவுல் மக்கதோனியாவுக்கு இந்த காலம் வந்ததுக்கு பின்பதாக பயங்கர கலகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சீஷர்கள் அவனை உள்ள விடல. உன்னை போனா அந்த அரங்கமே வந்து கலகமாயிருக்கு, நாடே கலகமாயிருக்கு, நீங்க போனா பிரச்சனை என்று சொல்லி அவர்களை மக்கதோனியாவுக்கு அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் எருசலேமில் போய் அவர் எபேசில இந்த எபேசிய மூப்பர்களை மிலேத்து விலை சந்தித்தார் என்று நாம் பார்க்க முடியும். முதல் ரோமன் சிறைவாசத்தின் போது எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் மற்றும் பிலமோன் இந்த நிருபங்களை பவுல் எழுதினார் என்று சொல்கிறார். ஆகவேதான் இந்த நிருபங்கள் எல்லாம் சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எபேசு நிருபம், பிலிப்பிய நிருபம், கொலோசிய நிருபம், பிலமோன் நிருபம், இது எல்லாமே சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். திரையில நீங்க வசனங்களை பார்க்கலாம், அதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த PDF நான் ஷேர் பண்ணும் பொழுது நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். எபேசியர் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 4:3, பிலமோன் 9:10 வசனங்களிலே அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதுவதை அவர் வெளிப்படுத்துகிறது நாம் கவனிக்க முடியும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். கிறிஸ்துவில் அல்லது அந்த இணையான வார்த்தை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினுள், கிறிஸ்துவில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமாய் இந்த எபேசு பட்டணம், எபேசு புஸ்தகம் பயன்படுத்தப்படுகிறது. ஏறத்தாழ 35 முறை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் இந்த புத்தகம் நிறைந்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு கிறிஸ்துவில் அந்த சபை கட்டப்படுகிறதை அவர் வலியுறுத்துகிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட பிழைகளை சரி செய்வதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்படவில்லை. கொரிந்து பட்டணம் நமக்கு தெரியும், 1 கொரிந்து நம்ம பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. அங்க இருந்த ஒரு பிழையை சரி செய்வதற்காக முதல் நிருபம் எழுதப்பட்டது. 2வது நிருபமும் தன்னுடைய அப்போஸ்தலத்தை தகுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட நிருபமாய், அவர்கள் நன்றி சொல்வதற்காக எழுதப்பட்டதாகவும் அது இருந்தது. ரோமர் நம்ம பார்க்கிறோம், கலாத்திய புஸ்தகம், போன வாரம் நம்ம கலாத்தியரை பார்த்தோம். கலாத்தியர்களையும் அதே போல அவர் அந்த விளக்கத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே தவறாக நடந்தார்கள், அதை அவர் விளக்கி கொடுத்ததை நாம பார்த்தோம். ஆனால் எபேசு பட்டணத்திற்கு எழுதுவது அப்படி அல்ல, குறைகளை நிறைவாக்குவதற்காக அல்ல, விசுவாசத்திலே வளர்த்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக அது இருக்கிறது. மேலும் இந்த 4வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே மிக பிரபலமான ஒரு கோட்பாடை வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள், பேஜ் நம்பர் 266, 266வது பக்கம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். அவர் எல்லாரும் எல்லாரோடும் எல்லாரும்
கவனிச்சீங்களா ஒரே சபை ஒரே ஆவியானவர் ஒரே நம்பிக்கை ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் ஒரே தேவன் இந்த ஒரே 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 என்கிற எல்லாவற்றையும் மிக தெளிவாக இங்கே கொடுக்கறதே பார்க்க முடியும் இது அறிந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஜனங்கள் சொல்லுவாங்க இல்ல இது வேற அது வேறன்னு சொல்லி மாற்றுவதை நாம கவனிக்க முடியும் சரி நம்ம நம்முடைய சப்ஜெக்டுக்கு வரலாம் ஒரு கணவன் தன் மனைவியின் மீது வைக்கும் அன்பை தன் மணமகளான சபைக்கு மணவாளனான கிறிஸ்துவோடு ஒப்பிடுகிற ஒரு ஒப்பனையை ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் ஒரு கணவன் எப்படி மனைவி மீது அன்பு வைத்திருக்கிறானோ அதற்கு ஒப்பாக கணவனாகிய இயேசு கிறிஸ்து மனைவியாகிய சபையை எப்படி நேசிக்கிறார் அதாவது கிறிஸ்து தன்னுடைய சபையை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியாக கணவன் ஒரு மனைவியை நேசிக்க வேண்டும் இரண்டு சாராருமாக அதை ஒப்பிடுகிறார் நீங்க கேட்கலாம் இவர் எங்க அவர் நேசிச்சாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம் சபையை கிறிஸ்து நேசிக்கிற ஒரு காரியம் ஒரு கணவன் மனைவி நேசிக்க வேண்டும் சபை எப்படி இருந்தது இன்றைக்கு நான் கிறிஸ்துவின் சரீரத்தில நான் இருக்கலாம் ஆனால் நேற்று எப்படி இருந்தேன் மோசமானவனா இருந்தேன் நேற்று நான் பாவியா இருந்தேன் நேற்று நான் தேவனே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் நேற்று நான் கடவுளை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அவரை மறுதளித்தவன் கிறிஸ்துவை கண்ட கிறிஸ்துவ என்ற கிறிஸ்தவனை கண்டாலே கல்லாலே அடித்து விரட்டினவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்பொழுதே எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாராம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் என்றைக்காவது ஒருவன் இவன் வருவான் என்று அதாவது நான் அக்கிரமக்காரனா இருந்த பொழுது மோசக்காரனா இருந்த பொழுது பாவியா இருந்த பொழுது துரோகியா இருந்த பொழுதே கிறிஸ்து எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் இப்போ மனைவி எப்பேற்பட்டவளா இருந்தாலும் கோபக்காரியா இருந்தாலும் எடுத்தறிஞ்சு பேசினாலும் மோசமானவளா இருந்தாலும் அவள் என்னை வெறுக்கிறவளா இருந்தாலும் அன்பு செலுத்தாதவளா இருந்தாலும் மனைவி என்பதனாலே ஒரு கணவன் அவளை நேசிக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் அடுத்த 6வது அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியவதை கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு பாயிண்டை கொண்டு வருகிறார் அதாவது சில நேரம் வந்து அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் இப்ப தண்ணி அடிக்கிறாங்க சேர்ந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சாராயம் குடிக்கிற குடும்பம்லாம் இருக்கு அப்போ பெற்றோர் சொல்லிட்டாங்க அதனால நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு பிள்ளை கீழ்ப்படிய வேண்டுமானா இல்ல கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் அதான் அங்க அவசியமா நாம அங்க கவனிக்க வேண்டும் சரி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எபேசியர் 6வது அதிகாரம் நாம் பிரபலியமாக அதை கவனித்திருக்கிறோம் எபேசியர் 6வது அதிகாரம் 10-17 வசனங்களை நாம் அங்கு கவனிக்க முடியும் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயம் ரட்சண்யம் என்னும் தலை சீரா தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம் இந்த 7 நம்ம மனப்பாடமாய் அநேக காரியங்களை நம்ம பார்த்த காரியங்கள் இதெல்லாம் இந்த எபேசுவில மிக தெளிவாக அவர் கொடுக்கிறதை கவனிக்க முடியும் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம் எபேசியர் 6:20 இந்த வசனத்தை அவர் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல அவர் நடந்து கொண்டார் என்ன சொல்றாரு பாருங்க நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் அவர் செஞ்சாரா இல்லையா பேசு பட்டணத்துல எப்பேற்பட்ட ஒரு பட்டணத்துல போய் தைரியமாய் பிரசங்கித்தாரு பிரசங்கித்தது மாத்திரமல்ல எவ்வளவு பெரிய ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் பரலோகத்திலிருந்து தேவன் அவர்களை வந்து காண்பிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் சாட்சியா இருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அது நடந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதை அவர் நிறைவேற்றினார் இந்த புத்தகத்துல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கிறது கிறிஸ்தவனின் நிலையை நாம் முதலாவது பார்க்க முடியும் கிறிஸ்தவனின் நிலை 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 21 வசனங்கள் முடிய நாம் பார்க்க முடியும் அடுத்தது கிறிஸ்தவனுடைய நடைமுறையை நாம் இங்கு கவனிக்க முடியும் 7, 8, 9, 10 அதிகாரங்களில கிறிஸ்தவரின் 10 வசனங்கள் கிறிஸ்தவரின் நடைமுறையை நாம் இங்கு பார்க்க முடிகிறது கிறிஸ்தவனின் நிலை
என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இரண்டு வசன முன்னுரைகளுக்கு பின்பு ஒரு நீண்ட கிரேக்க வாக்கியத்திலே மீட்பின் செல்வத்திற்காக பவுல் தேவத்துவத்தை புகழ்கிறார். கவனிங்க, தேவத்துவத்தை பவுல் புகழுகிறதை அங்கு கவனிக்க வேண்டும். முதலாவது எதற்காக? நீண்ட அந்த மீட்பு, நமக்கு கொடுத்த மீட்பிற்காக அவர் தேவத்துவத்தை கொண்டு வருகிறார். அதாவது நம்மை தேர்ந்தெடுத்ததற்காக பிதாவை அவர் புகழ்கிறார், மீட்பதற்காக குமாரனை புகழ்கிறார், நம்மை சீல் வைத்து பாதுகாப்பதற்காக ஆவியானவரை அவர் புகழ்கிறதை அங்கு நாம் கவனிக்க முடியும். தேவத்துவத்திலே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ரட்சிப்பில் பங்கு உள்ளது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மூவருக்கும் நம்முடைய ரட்சிப்பிலே பங்கு உண்டு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் மிக முக்கியமான இரண்டு ஜபங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார். நான் கொஞ்சம் வேகமா முடிக்க போறேன். இரண்டு ஜபங்களுக்கு முதலிடம் அவர் கொடுக்கிறார். முதலாவது, வாசிப்பவர்கள் உண்மையை உணரும்படியான வெளிச்சத்தை வாசிக்கும் பொழுது இதுல இருக்கிற சத்தியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். பல நேரங்களில் நீங்க எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் அவன் முதல்ல படிக்கவே மாட்டான், புரிந்து கொள்ள மாட்டான். அப்போ பவுல் சொல்கிறார், முதல்ல ஜெபிக்கிறார், உண்மையை வாசிக்கிறவர்கள் இதுல உள்ள சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக அவர் ஜெபிக்கிறார். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கிற ஜெபம், இந்த வாசிக்கிறவர்கள் ஆவியின் வல்லமையிலே அவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் ஜெபிக்கிறார். முதலாவது வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது வாசிக்கிறவர்கள் ஆவியின் வல்லமையை அவர்கள் அதனால பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார், ஜெபிக்கிறார். இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, யூதர்களாகவும் புற ஜாதியார் இரண்டு பேருமே, அவர்கள் இருவருமே, நாம் இருவருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை இது வெளிப்படுத்துகிறதை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அப்போ நீங்க பொறுமையாக பார்க்கலாம். நமக்கு டைம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் நடைமுறை இரண்டாவது பகுதி, கிறிஸ்துவின் நடைமுறை நான்காவது அதிகாரத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் முடிய கிறிஸ்துவின் நடைமுறை அங்கு சொல்லப்படுகிறது. எபேசியர் நான்காவது அதிகாரம், முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, இந்த புத்தகத்தின் கோட்பாடு மற்றும் நடைமுறை பிரிவுகள் அல்லது பிரிவுகளுக்கு இடையே ஒரு கூர்மையான கோட்டை வரையறுக்கிறது. என்னென்று சொன்னால், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள். இதுதான் நம்ம தொடக்கத்துல நான் விலாவாரியாக இதை குறித்து பேசியிருந்தேன். ஒன்று இரண்டு மூன்று காரியங்கள் என்ன உறவை நமக்கு கொடுக்கிறதோ, நான்கு ஐந்து ஆறு காரியங்கள் அதிலே வேறுன்ற வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. ரோமர் புத்தகத்திலே பவுல் வலியுறுத்துவது போல, நடத்தை ஆசீர்வாதத்தை தீர்மானிப்பது அல்ல, ஆசீர்வாதம் தான் நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கிறது. நான் நல்லவனா இருக்கிறதுனால நான் ரட்சிப்பு அடைவதல்ல, நான் ரட்சிப்பு அடைகிறதுனாலதான் நான் நல்லவனா இருக்கிறேன். அதை நாம் இந்த புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களின் ஒற்றுமை காரணமாக வளர்ச்சியும் முதிர்ச்சியும் ஒவ்வொரு பகுதியும், அந்த வசனத்தை வாசிக்கலாம், 460 நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம், அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சி உண்டாயிருக்கிறது. நான் தலைக்கு, என்னுடைய சரீரத்துல என்னுடைய விரல், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய சரீரம், என்னுடைய எல்லா உறுப்புகளும் ஈக்குவலாக அது வளர வேண்டும். ஒண்ணு மாத்திரம் வளர்ந்துகிட்டு இருந்தா, போதகர் மாத்திரம் பெரிய ஆளானார்னா சபையாரெல்லாம் நோஞ்சானா இருந்துட்டாங்கன்னா அந்த சரீரம் எப்படி போகும்? இந்த கை மாத்திரம் அப்படியே சோம்பி இருக்கு, கால் மாத்திரம் வளர்ந்துருச்சுன்னு என்னத்துக்காகும்? ஊனம் உள்ளவர்கள். அப்ப சபையில இருக்கக்கூடியவர்கள் சபையாரும் வளர வேண்டும், ஊழியக்காரனும் வளர வேண்டும். ஊழியக்காரன் மாத்திரம் ஐயோ சபையை சபையார் வளர்ந்துட்டாங்கன்னா சபையை பிரிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபையார் அப்படியே மழுக்கடி வச்சிருக்கிறது, வளர விடாம வச்சிருக்கிறது. அப்ப என்ன ஆயிரும்? கால் மாத்திரம் வளரும், உடம்பெல்லாம் சூம்பி கிடக்கும். அது அல்ல, அத்தனை பேரும் வளர வேண்டும். அதுதான் அந்த கோட்பாடு, கிறிஸ்தவத்தின் கோட்பாடு. ஆன்மீக பரிசுகளை அன்பிலே பயன்படுத்த வேண்டியது நாம் அவசியமா இருக்கிறோம். அதை நான் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருமைப்பாட்டால் வெளிப்படும்படியாக பழைய மனிதனாகிய நம்முடைய முன்னாலே இருந்த நடத்தையை களைந்து புதிய மனுஷனை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை
பவுல் வலியுறுத்துகிறது நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர்கள் ஒளியின் குழந்தைகள், நாம் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்தமான அந்த நடையிலே நாம் நடக்க வேண்டிய அவசியம். ஒவ்வொரு உறவும், மனைவிகளா இருக்கட்டும், கணவர்களா, குழந்தைகளோ, பெற்றோர்களோ, வேலைக்காரர்களோ, எஜமானர்களோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவிலே நாம் எப்படி மாற்றப்பட வேண்டும் என்பதை 5-ம் அதிகாரமும் 6-ம் அதிகாரமும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆன்மீக போர் மற்றும் தேவனுடைய கவசம் பற்றிய பவுலின் வண்ணமயமான ஒரு விளக்கத்தை நாம் இதில் கவனித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து தீகக்குவை பற்றிய சில வார்த்தையை எழுதி ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தகம் முடிகிறது. இந்த நாளில கலந்து கொண்டவங்கள ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதில் பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே நான் கடைசி 2-3 ஸ்லைடுகளை வேகமாக கடந்து செல்ல வேண்டிய நேரம் நமக்கு கடந்ததுனால இந்த ஸ்லைடுகளை நான் உங்களுக்கு PDF ஆக பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய சபையின் உடன் ஊழியர் அவர்கள் கடைசி ஜபத்திற்குள்ளதாய் நம்மை வழிநடத்துவாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. 36வது வேத பாட வகுப்புகளிலே விசேஷமாக எபேசியர் ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்த்தோம். நம்முடைய கனத்துக்குரிய ஊழியர் எடிஜுவேல் பிரதர், அவருக்காக நீங்கள் தொடர்ந்து செபிக்க வேண்டும். அவரை இன்னும் அதிகமாக தேவன் தாமே பயன்படுத்த வேண்டும். ஏசாயாவில் 48:17 சொல்லும் பொழுது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து நடத்துகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஏசாயா 42:21 அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமுள்ளதாக்கி இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே இந்த வேதங்களெல்லாம் எவ்வளவு நமக்கு மிக முக்கியமாக, அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்களெல்லாம் எவ்வளவு நமக்கு மகிமையுள்ளதாக இருந்திருக்கிறது, அதை தொடர்ந்து நம் ஒவ்வொரு வாரங்களாக நாம் தொடர்ந்து கேட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு முன்பதாக நம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நாம் நிறுத்தும்படியாக நாம் தொடர்ந்து இந்த வசனங்களோடு கூட நாம் ஜாக்கிரதைப்படுவோம். இறுதி ஜெபத்திற்குள்ளாக நம் யாவரும் நம்மை நாமே நம் ஒப்புக் கொடுப்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான ராத்திரி பொழுதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான இந்த பாக்கியத்திற்காக நன்றி பிதாவே. ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பித்து பாடலை பாடி விசேஷமாக அன்பின் ஊழியர் மூலமாக கேட்ட நம்முடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக நன்றி. அதனுடைய ஒவ்வொரு ஆச்சரியமான தகவல்களையும், ஒவ்வொரு அற்புதமான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய காதினாலே கேட்கவும், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ந்த நாங்கள் கனிகளை கொடுக்கவும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் இன்னும் அதிகமாக நிறைவுள்ளவர்களாக நாங்கள் மாறவும், அன்புள்ளவர்களாக மாறவும், நாங்கள் தேறின ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்கவும் தெய்வமே இந்த நல்ல நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கன்னியாகுளத்தில் விசேஷமாக கூடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கூகுள் மீட் வழியாக கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தெய்வமே விசேஷித்தமுடைய கனத்தாலும் மகிமையினாலும் முடிசூட்டுவதற்காக நன்றி. வருகிற வாரம் உம்முடைய இரக்கம், உம்முடைய தெய்வம் இருக்கும் என்றால் தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை இன்னும் ஆழமாக நாங்கள் வேறு ஒரு தகப்பனை கண்ணோட்டத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட சத்தியங்களிலே நாங்கள் தொடர்ந்து பிரயோஜனமானதை நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தையின் மாத்திரமே நாங்கள் முக்கியப்படுத்தி உலக ரீதியாய் நாங்கள் தகப்பனை காண்பித்த எல்லா தகப்பனை சூழ்நிலிருந்து எங்களை மாற்றிக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. எல்லாவற்றையும் எங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம்.